அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நாம் நம்ம சிவில் எக்ஸன் நோட் சேனல் சர்வா ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எஸ்சிடி ஐஎம்எஸ்டி. ஸோ இந்த கவர்மெண்ட் சார்ந்த நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி ஃபார் சிவில் இன்ஜினியர்ஸ். ஸோ இது என்ன மாதிரியான வேக்கன்சி, ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயந்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் எக்ஸன் நோ சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திருங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நாம் அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் செக்ஷனில் போயிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரெண்டாவது இருக்கக்கூடிய ஜூனியர் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட், ஸோ சிவில் டெம்பரவரின்ற கிளாஸ். ஸோ இது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங் வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கேட் சம்மந்தப்பட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் டிப்ளமோவில் 3 இயர்ஸ் படிச்சிருக்கணும் அண்ட் 60% மார்க் வந்து அட்டைன் ஆகிருக்கணும். 3 இயர்ன்றது ஃபுல் டைம், பார்ட் டைம் வந்து அவங்க குறிப்பிடலை. அதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து 1 இயர்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது டெம்பரவரி, பியூர்லி டெம்பரவரி. ஸோ மேக்ஸிமம் பீரியட் 179 நாள் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சம்பளம் எவ்வளோ தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,500 குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ். ஸோ இந்த இன்டர்வியூ அப்படின்றது எங்கே நடக்குது அப்படின்னா திருவனந்தபுரத்தில் இந்த லொக்கேஷனில் வந்து நடக்குது. அச்சுதா மேனன் சென்டர் ஃபார் ஹெல்த் சயின்ஸ் ஸ்டடீஸ் இன்ஸ்டியூட் அட் மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ். ஸோ திருவனந்தபுரத்தில் நடக்குது. ஸோ டைம் அண்ட் டேட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்றது 29 நாள், ஸோ நாட்கள் இருக்குது. ஸோ 24ஆம்தேதி தான் நடக்குது. ஸோ 10:30 AM. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன்ன்றது ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட். ஸோ ரிப்போர்ட்டிங் டைம்ன்றது 9 AM. ஸோ இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் அட்டஸ்டட் காப்பீஸு, ஸோ எல்லா நீங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் தென் இப்போ வந்து இடபிள்யூஎஸ் அது மாதிரி கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர் இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்றப்ப அதுக்கான வேலிட் ப்ரூஃப் வந்து வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம வாங்கியிருப்போம்ல தாசில்தார் டெஸ்டில் அடிச்சு, ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இன்கேஸ் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஃபுல்லி குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் டு நாட் ரிப்போர்ட், ஸோ மெரிட்டோரியஸ் கேண்டிடேட்ஸ் வித் ரெக்வசைட் குவாலிஃபிகேஷன் பட் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மே ஆல்சோ பி கன்சிடர்ட் அட் ஏ லெஸ்ஸர் சேலரி. அதாவது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃபுல்லி குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் வந்து வரல அப்படின்ற பட்சத்தில் மெரிட்டியஸ் அதாவது அதிகமாக மார்க் எடுத்திருக்காங்கள அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எடுப்பாங்களாம், ஆனால் அவங்களுக்கான சேலரி குறைவாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஜாபில் நாம் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ இது வாக்கின் மாதிரி தான், ஓகேவா? ஸோ 24ஆம்தேதி இதில் இருக்குது. ஸோ தோஸ் ஆர் வில்லிங் கேன் கோ அண்ட் அட்டன் ஃபார் திஸ் ஜாப். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.